அதிமுக பொதுக்குழுவில் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட இருக்கிறார் சசிகலா. அதே சமயம் முதல்வர் மரணம் தொடர்பாக அரசியல் கட்சித் தலைவர்கள் சர்ச்சை எழுப்புவதால் மிக பொறுமையாகவே காய் நகர்த்தி வருகிறார் சசிகலா என்கின்றனர் கார்டன் வட்டாரத்தில். முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து அதிமுகவுக்கு சசிகலா தலைமையேற்க வேண்டும் என கட்சியின் சீனியர்கள் பேசி வருகின்றனர். இதற்காக அதிமுகவின் உட்கட்சி விதிகளை தளர்த்துவோம் என நேற்று பேட்டியளித்தார் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளரான சி பொன்னையன். ஜெயலலிதாவின் விசுவாசிகளாக இருந்தவர்களெல்லாம் இப்போது சசிகலாவின் ஆதரவாளர்களாக மாறிவிட்டனர். சின்னம்மா தலைமையேற்க வேண்டுமென மாவட்டங்கள் தோறும் சுவரொட்டிகள் முளைத்துவிட்டன. அதிமுகவின் 135 எம்எல்ஏக்களும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் போயஸ் கார்டன் செல்ல உள்ளனர். அங்கு சசிகலாவை சந்தித்து தலைமையேற்க அழைப்பு விடுக்க உள்ளனர். அதன் பிறகு கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழுவுக்கான தேதி அறிவிக்கப்படும். அதே நேரம் தமிழக அரசியலில் நிலவும் அனைத்து விவகாரங்களையும் மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருகிறது. சசிகலாவுக்கு ஆதரவாக வெளியிடப்படும் விளம்பரங்களையும் கூர்ந்து கவனிக்கின்றனர் என்று அரசியல் கட்சி பிரமுகர் ஒருவர் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் முதல்வர் ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து சசிகலாவை முன்னிறுத்தும் வேலைகள் தொடங்கிவிட்டன. ஆட்சி அதிகாரத்தில் ஓபிஎஸ் தொடர்கிறார். அதே நேரம் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு ஆட்சி அதிகாரத்திற்குள் நுழையும் முடிவில் இருக்கிறார் சசிகலா. தங்களால் கொண்டுவரப்பட்ட ஓபிஎஸ் ராஜினாமா செய்ய தயங்க மாட்டார் என மன்னார்குடி தரப்பினர் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் மத்திய அரசின் ஆதரவோடு இயங்கும் ஓபிஎஸ் பதவியை விட்டு விலகுவது என்பது சாத்தியமில்லை. இந்த தருணத்தில் சசிகலா முதலமைச்சர் ஆக வேண்டும் என அமைச்சர் ஒருவர் கொடுத்த விளம்பரம் மத்திய அரசின் கண்களில் விழுந்திருக்கிறது. அதிகாரத்தில் வலுவாக இருக்கும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அந்த அமைச்சரை நீக்கிவிட்டால் மற்ற எம்எல்ஏக்கள் அனைவரும் ஓபிஎஸ் பின்னால் வந்து விடுவார்கள் என்ற ரீதியில் காய்கள் நகர்த்தப்படுகின்றன. இதை உணர்ந்து மாநில அரசின் அதிகாரத்திற்குள் மத்திய அரசு தலையிட பார்க்கிறது என அதிமுக சீனியர் ஒருவர் நேற்று பேசியதையும் ஒப்பிட்டு பார்த்தால் நிலைமை விளங்கிவிடும். மத்திய அரசோடு இணக்கமாக செயல்பட்டு மாநில அரசுக்கான நலத்திட்டங்களை பெறும் முடிவில் இருக்கிறார் ஓபிஎஸ். தற்போது அதிமுகவின் உறுப்பினராக மட்டுமே சசிகலா இருப்பதால் அதிகாரத்திற்குள் கேள்வி கேட்காமல் அமைதியாக இருக்கிறார். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் முழு அதிகாரமும் இருப்பதால் வர்தா புயல் பாதிப்பு ஆலோசனை, மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவது, அதிகாரிகளிடம் வேலை வாங்குவது என மிரள வைக்கிறார். இப்படி ஒரு பன்னீர்செல்வத்தை சக அமைச்சர்களே பார்த்ததில்லை என்னும் அளவிற்கு செயல்படுகிறார் ஓ பன்னீர்செல்வம். தற்போது உயர் அதிகாரிகள் யாரும் கார்டனுக்குள் செல்வதில்லை. முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திடமே விவாதிக்கின்றனர். மன்னார்குடி தரப்புக்கு நெருங்கிய அதிகாரிகள் மட்டுமே கார்டனுக்குள் சென்று விசுவாசத்தை காட்டி வருகின்றனர். ஆட்சி அதிகாரத்தில் ஓபிஎஸ்இன் கைகளே ஓங்கியிருக்கிறது. மத்திய அரசின் நெருக்குதலுக்காக சீனியர் அமைச்சர் நீக்கப்படுவாரா என்பதை பொறுத்து அடுத்த கட்ட காட்சியை தீர்மானிக்கலாம் என்கிறார் விரிவாக. அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் எப்போது நடத்தப்படும் என்பது குறித்து 20ஆம் தேதி அறிவிப்பு வெளியாகலாம். பொதுக்குழு நடக்கும் நாளன்று காலையில் செயற்குழு கூட்டத்தை நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர். கொடநாட்டில் நடத்த வேண்டும் என்பதுதான் மன்னார்குடி உறவுகளின் விருப்பம். சென்னை, மதுரை, கோவை ஆகிய 3 இடங்களில் ஏதாவது ஓர் இடத்தில் நடக்கலாம். செயற்குழு பொதுக்குழு குறித்த அறிவிப்பையும் கட்சியின் சீனியர்களே அறிவிப்பார்கள். மத்திய அரசின் அழுத்தத்தை முழுமையாக எதிர்க்கும் வகையில் மன்னார்குடி தரப்பினர் தயாராகி வருகிறார்கள். அதற்கேற்ப உறவுகள் மத்தியில் தீவிர ஆலோசனை நடந்து வருகிறது. பொதுக்குழுவில் சசிகலா தேர்வு செய்யப்பட்ட பிறகு ஆட்சியிலும் கட்சியிலும் அதிரடியான முடிவுகள் எடுக்கப்படலாம் என்கிறார் அதிமுக நிர்வாகி ஒருவர். சசிகலாவுக்கு எதிர் மனநிலையில் உள்ளவர்கள் மூலம் வழக்கு போட வைப்பது, ஜெயலலிதா மரணம் தொடர்பான சந்தேகத்தை சுப்பிரமணியன் சுவாமி மூலம் தொடர்ந்து எழுப்புவது, ஓபிஎஸ் மூலம் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துவது என பாஜக மேலிடம் பரபரப்பாக இயங்கி வருகிறது. ஆனால் பொதுக்குழு வரையில் அனைத்தையும் மௌனமாகவே கவனித்து வருகிறார் சசிகலா.